வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான சகோதரர்களே, இன்னும் 2 நாள் இருக்குது, அதாவது இன்னைக்கு நாளைக்கு, அடுத்தது வந்து நம்ம எல்லோரும் நேரடியாக மீட் பண்ண போகிறோம். பல சகோதரர்கள், வெளிநாடுகளிலிருந்து வந்த சகோதரர்கள் எல்லோருமே எனக்கு வந்து அப்டேட் அனுப்பியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நாளை ஒரு நாள் பிறகு வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7:30 வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊதியூரில் கடவுள் சன்னதிக்கு நான் வந்துடுவேன். அதாவது கொங்கண சித்தரின் ஆலயத்திற்கு வந்துடுவோம். இப்போ சமீபமாக இன்றைக்கி நேற்றெல்லாம் சரியான மலை தூறல்கள் இங்கே இந்த ஏரியாவில் வந்துட்டுருக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது நாளை மற்றும் சண்டேயெல்லாம் இந்த மலையெல்லாம் குறைஞ்சிரும் அப்படின்னு வானிலை அறிக்கை சொல்லிட்டு இருக்கிறதுனால இறைவன் என்னதை நடத்துகிறான் அப்படிங்கிறத வேடிக்கை பார்க்கலாம். அன்பான சகோதரர்களே, நீண்ட தூரத்திலிருந்து வர்ற சகோதரர்கள் அநேகமாக பெரும்பாலும் நாளை இரவு கிளம்புவீங்க, இந்தியாவில் இருக்கிறவங்க. அப்போது முடிஞ்ச அளவு உங்களை சுற்றி அருள் காப்பு, நீங்கள் வரும் பேருந்துக்கு காப்பு போட்டுக்கொண்டு பாதுகாப்பாக பத்திரமாக வந்து சேருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நானும் அதே மாதிரியே தவத்தில் வாழ்த்திட்டிருக்கேன். அப்புறம் சில நாட்களுக்கு முன்பாக நான் சகோதரர்களிடம் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி சிவன் கோயில் கட்டலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் தோன்றிகிட்டு இருக்கு அப்படின்ட்டு நான் போட்டிருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில சகோதரர்களிடம் வெளிப்படையாக உங்கள் கருத்துக்களை தெரிவியுங்கள் அப்படிங்கிற மாதிரி நான் போட்டிருந்தேன். அதில் முக்கியமாக வந்த சில விஷயங்களை மட்டும் நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இதில் மிகப்பெரிய ரகசியங்கள் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அது வந்து எல்லோருக்கும் புரியாது. சிவ ஆலய ரகசியம் ஆச்சுங்களா, இது பெரும்பாலும் பல 1000 வருடங்களுக்கு முன்பாகவே மறைந்து விட்ட ரகசியம் இது. அதனால் இந்த வீடியோ தொடர்ந்து கேளுங்க, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் கேட்கலாம். அதாவதுங்க, சகோதரர்கள் முதல்ல கேட்ட கமெண்ட்ஸு எனக்கு இமெயில் பர்சனலாக விருப்பு வெறுப்பு இல்லாமல் அனுப்பி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதுக்கு சகோதரர் வந்து முதல் கேள்வி கேட்டிருந்தார் என்னென்னா, அண்ணா சித்தர்களின் சமாதியில் தான் சக்தி இருக்குது அப்படின்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க, அப்புறம் நீங்கள் எதுக்காக இப்போ கோவிலுக்காக நம்ம எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அனுப்பியிருந்தார். அது கரெக்டு, 100% கரெக்டு. சரி, அதுவும் அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அடுத்தது இன்னொரு சகோதரர், ஆனால் நமக்குள்ளேயே இறைவன் இருக்காரே, நமக்குள்ளேயே இறைவன் இருக்கும்போது, சிவமாக நாமே இருக்கும்போது நாம் ஏன் வெளியில் வந்து கோவில் கட்டணும் அப்படின்னு கேட்டிருந்தார். இந்த 2 கேள்வி மட்டும்தான் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சொல்லலான்னா கிரிட்டிக்கலாக வந்தது. கிரிட்டிக்கல் மீன்ஸ் வந்து விமர்சிக்கும் ரீதியாக வந்த கேள்வி இது. இந்த 2 கேள்வி, இந்த 2 விஷயத்தை தான் நானே உங்களிடம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்ட்டே இருந்தது. அதுதான் இந்த வீடியோவில் இருக்கும். அப்புறம் மீதி வந்து கிட்டத்தட்ட சகோதரர்கள் கமெண்ட்ஸே கிட்டத்தட்ட 30-40 கமெண்ட்ஸ் கிட்ட வந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூடியூப்பில். அப்புறம் இமெயிலுமே 20-30 இமெயில்ஸ் கிட்ட வந்திருக்கு. எல்லோருமே பண்ணலாம் அப்படின்னு பாசிட்டிவாக நல்ல உள்ளங்கள் எல்லாரும் அப்படி கேட்டிருக்கீங்க, அனைவருக்கும் நன்றி. சரி, கிரிட்டிக்கல் கமெண்ட்ஸ் இதை தான் நான் முதல்லேருந்தே யோசிக்கிறது. நமக்குள்ளேயே இறைவன் இருக்கான், அப்புறம் எதுக்கு வெளியில? அப்புறம் சித்தர் தலங்கள் போல சக்தி வாய்ந்த தலங்கள் எங்கேயுமே இல்லை. ஆனால் சித்தர் தலங்களை விட சக்தி வாய்ந்த தலங்கள் இருக்குது அச்சுங்களா, அதையும் யோசிக்கணும். இப்போது திருவண்ணாமலை எடுத்துக்கோங்க, அது சித்தர் தலமா அப்படின்னு சொன்னால் பல சித்தர்கள் அங்கே சமாதி அடைஞ்சிருக்காங்க தான், ஆனாலுமே அதற்கு முன்பிருந்தே அது சக்தி வாய்ந்த தலம் தான். சித்தர்களுக்கும் முக்தி அளிக்கும் தலமாக இருந்தது திருவண்ணாமலை ஆச்சுங்களா, யாருக்கு? சித்தர்களுக்கு முக்தி அளிக்கும் தலம் போல. அதுபோல ராமேஸ்வரம் இருந்துச்சு, அது மாதிரி பல தலங்கள் இருந்தது இருக்கு, இன்னமும் வலிமையோடு இருக்கு. சரி, அந்த அது போல ஒரு வலிமையான விஷயங்கள் எப்படி அந்த தலத்தில் ஏற்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மந்திரங்கள் ஓதிக்கொண்டிருப்பதால் ஒன்றும் ஏற்பட்டு விடாது, புரிஞ்சுதுங்களா? கும்பாபிஷேகம் நடத்துவதனால் ஒன்றும் நிகழ்ந்து விடாது. அந்த கோயிலில் அதுக்கு வலிமை எப்படி வந்ததுன்னா, ஏன் 2000-3000 பல 1000 வருட கோவில்களுக்கு மட்டும் அந்த பவர் இருக்குது, சமீபத்தில் வந்த கோவில்கள் எல்லோரும் கட்டுறாங்க. கோவில் ஊருக்கு பணம் இருக்கவங்க எல்லாம் ஜோசிக்கர் வந்து நீங்கள் சிவன் கோயில் கட்டினா இந்த பாவம் கழியும்னு சொன்னால் கட்டுறாங்க, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் 1000 சிவலிங்கம் வைக்கிறது, 1000000 சிவலிங்கம் வைக்கிறது எல்லாமே வச்சு பண்ணுறாங்க. இது எல்லாமே அவுட் ஃபோக்கஸ் ஆச்சுங்களா. ஆற்றல்
வெளியிலிருந்து கொடுத்து, புரிஞ்சுங்களா, வெளி வெளி மந்திரங்கள் மூலமாக வெளியிலிருந்து கொடுக்கும் ஆற்றலால் உருவான தலங்கள் ஆச்சுங்களா. திருவண்ணாமலை போன்ற தலங்கள், மேலும் குருவாயூரப்பன் கோவிலில் பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு தெரியும் பல லட்சம் கிலோ தங்க கட்டிகள் கீழே இருக்குது ஆச்சு. எப்படிங்க, பூமி கீழே இருக்குது, மன்னர்கள் பொதுச்சு வச்சுருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா. அதே போல் தமிழகத்தில் இருக்கும் புராதனமான பல கோவில்களுக்கு கீழே நிலவறை இருக்குது, அதுக்கு மேலே தான் லிங்கம் பிரதிஷ்டை எல்லாமே இருக்கும், அதுக்கு கீழே அறைகள் இருக்கும் ஆச்சுங்களா. அப்போது அந்த அறைகள் எதனால் ஆக்கப்படின்னா கருங்கல்லிலான ஆளான அறைகள் இருக்கும், மேலே லிங்கங்கள் இருக்கும், மக்கள் போவாங்க தரிசனம் பண்ணுவாங்க, எல்லாமே நடந்துகிட்ருக்கும். சரி, இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். அதாவதுங்க, இங்கே குண்டலினி தவங்கள் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நன்கு தெரியும், நன்கு தெரியும், நீங்கள் தொடர்ந்து சில நாட்கள் தவம் ஆற்ற 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 உடலில் வெப்பம் வர ஆரம்பிச்சிடும், பயங்கர ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும், பயங்கர உடம்புல வெப்பம் வந்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்ட்ரீமில் இருக்கும். தண்ணி ஊற்றிட்டே, அதாவது சிவன் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா சிவலிங்கத்துக்கு தண்ணி ஊற்றிட்டே இருக்கிற மாதிரி நம்மளும் போய் பசு தண்ணி ஊற்றி ஊற்றி குளிச்சுட்டே இருக்கணும் ஆச்சுங்களா. அப்போது அதுபோல் குண்டலினி மற்றும் ஆழ்ந்த தவமாற்றிக்கொண்டே இருக்கும் யோகிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குளிர்ந்த பிரதேசங்கள் ரொம்ப தேவை. அதே மாதிரியே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா குளிர்ந்த பிரதேசம் அப்படின்னா பாறைகளுக்குள்ளே போனோம்னா குழு குழு குழுன்னு இருக்கும், அந்த மாதிரி இடங்களுக்குள்ளே போய் தான் சித்தர்கள் தவம் பண்ணுவாங்க, ஏன்னா பாடியிலேருந்து வெப்பங்கள் அனல் வெளியில் வந்துகிட்டே இருக்கும் ஆச்சுங்களா. சரி, அந்த வெப்பத்தை தவ வெப்பம், அது மிக மிக வலிமையானது. அந்த வெப்பத்துக்கு என்ன சொல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், ஒரு மனிதன் உறங்குறோம், உறங்கும் போது தூக்கமே வராது, ஆனால் காலையில் எந்திரிக்கும் போது எந்திரிக்கிறக்கே மனசு வராது, நாம் ஏற்கனவே உறங்கி கொண்டு இருந்த அந்த இடத்தில் ஒரு வெப்பம் இருக்கும் ஆச்சுங்களா. அந்த வெப்பம் அவ்வளோ சுகமாக இருக்கும் காலையில், அது ஏன் எந்திரிக்க மாட்டேங்கிறாங்கன்னா அந்த சுகத்துக்காக, ஏன்னா நல்லா இருக்குது அந்த வெப்பம், எப்படி இருக்குது, நல்லா இருக்குது. அதே மாதிரி தான் நீங்கள் தவம் ஆற்றிக்கிட்டு எந்திரிச்சிங்கன்னா நீங்கள் உட்காந்து தொட்டு கை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு வகையான வெப்பம் சூழ்ந்திருக்கும், சும்மா உட்காந்து எந்திரிக்கும் போது அப்படி இருக்காது, தவமாற்றிட்டு எந்திரிக்கும் போது அந்த வெப்பம் நல்லா தெரியும், சாக் அடிக்கிற மாதிரியெல்லாம் இருக்கும். நல்லா குண்டலினி தவங்கள்லாம் செய்கிறவங்க உட்காந்த இடத்துல கை வச்சா சாக் அடிக்கிற அளவுக்கெல்லாம் வெப்பம் அந்த இடத்துல தோன்றும் ஆச்சுங்களா. சரி, இது ஒரு விஞ்ஞானம், இது ஒரு சயின்ஸ் ஆச்சுங்களா. எல்லோராலும் இதை வந்து புரிய வைக்க, இப்போ நான் உங்களுக்கு பேசுகிறேன், நான் வந்து ஒரு டிவைஸில் பேசுகிறேன், நான் உயிரோடு உடலோடு பேசுகிறேன், ஆனால் இதையெல்லாம் ஒரு அலையாக மாற்றி வீடியோவாக ஒரு பையில் சேவ் ஆகுது, அது இத்தனையும் ஒரு சின்ன குச்சிக்குள்ளே சேவ் ஆகுது, அந்த குச்சியை எடுத்து நம்ம கம்ப்யூட்டருக்குள்ளே ஓட்டோம்னா நான் மறுபடியும் அதில் பேசுகிறோம், அப்புறம் அது எவ்வளோ இருக்கிற எல்லா பக்கமும் போய் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, நீங்களும் பார்க்குறீங்க ஆச்சா. ஆனால் இப்போ நான் உங்ககிட்ட நேரடியாக பேசுகிற மாதிரியே இருக்குது, ஆனால் இதுக்குள்ளே எத்தனை சூட்சமங்கள் போயிட்டு இருக்கு. அதே மாதிரியே தான் ஆன்மீகத்தில் இதெல்லாம் மிகப்பெரிய சயின்ஸ். அப்போது இந்த உலக வாழ்க்கையில், இந்த உலக வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையில் ரெண்டு வகையான வாழ்க்கை இருக்குது, ஒன்று பேரின்பத்தை நோக்கி போகிற வாழ்க்கை, ஒன்று சிற்றின்பத்தை நோக்கி போகிற வாழ்க்கை, கரெக்டுங்களா. இந்த பேரின்பத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு தேவையான உணவு அப்புறம் ஆடை எதா எதுனாலும் கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது, சிற்றின்பத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்களா அவங்களுக்கு இருக்குதுன்னு நம்ம முன்னோர்களை எழுதி எழுதி வச்சுருப்பாங்க, பார்த்துருப்போம். அன்னதானம் பண்ணணும், துறவிகளுக்கு தானம் பண்ணணும், அப்புறம் முன்னோர்கள் கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல சிவனடியாருக்கு உணவு படைச்சிட்டு தான் நம்ம சாப்பிடணும், அதெல்லாம் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு கடமைகளாக விதிக்கப்பட்டிருக்கு. சரி, குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு கடமைகள் ஓகே, ஆனால் துறவிகளாக இருக்கிறவங்களுக்கு ஒரு கடமையும் இல்லையா, அவங்க ஜாலியாக வாங்கி சாப்பிட்டு ஊர் சுற்றிட்டு இருப்பாங்களா, அப்படி தானே இருக்குது. ஒரு வீட்டில் ஒரு பையன் வளர்கிறான், இந்த பையன் வளர்ந்தோடனே வேலைக்கு போய் சம்பாதிக்கணும் இல்லைன்னா சோம்பேறி அப்படிங்கிறோம் இல்லைங்களா. அப்போது இந்த துறவிகள் மூலமாக சமுதாயத்திற்கு என்ன பலன், கரெக்டுங்களா. அந்த பலனை, அது என்ன பலனோ அந்த பலனை உருவாக்குவதற்கான எந்திரங்கள் தான் கோவில், புரிஞ்சுங்களா. அதை நான் இன்னும் விளக்கமாக சொல்கிற பாருங்க. இப்போ நான் தவம் பண்ணும்போது ஒரு வகையான வெப்பங்கள் உற்பத்தி ஆகிட்டுருக்குன்னு நான் சொல்கிறேன் இல்லைங்களா, அந்த வெப்பத்தை கல் கோவில்கள் உறிஞ்சிக்கொள்ளும், புரிஞ்சுதுங்களா. கருங்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா உயிரோட்டம் இருக்கும், இந்த
ஸ்தபதி கிட்டெல்லாம் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, அந்த கல்லில் உயிரோட்டம் இருக்கும்பாங்க. அந்த கல்லுலேயே ஆண்கள் பெண்கள் அழிக்கல் அப்படிங்கிற அந்த கல்லுலேயே ரகங்கள் இருக்குது, சிலை வடிக்கிறதுலையே சொல்லுவாங்க. ஏன்னா அந்த கல் சிலைகளை வீட்டில் வைக்கக்கூடாதும்பாங்க, ஏன்னா ஆற்றலெல்லாம் அது உறிஞ்சிக்கும்பாங்க. அந்த மாதிரி கல் கோவில்களில் பார்த்தீங்க அப்படின்னா இது போல் சன்னியாசிகள் துறவிகள் பிரம்மச்சரியத்தில் நிலைச்சவர்கள் அமர்ந்து ஆறு கால பூஜை செய்யணும், எட்டு கால பூஜை செய்யணும், நித்திய பூஜை செய்யணும். புரிஞ்சதுங்களா? இதுதான் தவம். அதாவது சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணுறதுக்கு ஆறு கால எட்டு கால மாற்றி மாற்றி பண்ணுறாங்க, ரெண்டு டைம் பூஜை. அது அல்ல, சிவத்துக்கு பூஜை என்பது நமக்குள்ளாக இருக்கும் உயிருக்கு சிவத்துக்கு பூஜை ஆச்சுங்களா. அப்போ தான் குண்டலினி தவங்கள் சாவித்ரி தவங்கள் நம்ம வரிசைப்படுத்தியிருப்போம். குண்டலினியை வச்சு வர்றது, சாவித்துளை வச்சு எப்படி ஓப்பன் பண்ணுறோம் அந்த மாதிரி குண்டலினி சக்கரங்களை ஓப்பன் பண்ணி தவமாற்றுவது. அடுத்தது காயத்திரி தவம்னு நம்ம சொல்லியிருப்போம், உடல் காயத்தையே உடலையே திரியாக மாற்றி தவமாற்று. இதெல்லாம் விபாசனாவில் வரும். இந்த ரெண்டு வகையான தவங்களை நம்ம ஆழ்ந்து செஞ்சாலுமே பார்த்தீங்கன்னா உடலில் வந்து அபரிமிதமான வெப்பம் ஜென்ரேட் ஆகும். என்னடா அது சாஜா, சும்மா உட்காந்துருக்குறோம், உட்காந்த வாக்கில் உட்காந்துட்டுருக்குறோம், ஆனால் வெப்பம் அபரிமிதமாக ஜென்ரேட் ஆகும். அது இங்கே இல்லை, இமயமலையில் மைனஸ் டிகிரியில் உட்காந்து தவமாற்றிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. அங்கே ஒரு பத்து துறவிகள் உட்காந்து தவமாற்றுனா அவங்களுக்கு அப்படி அனல் தெரிக்கும், அப்படி வெப்பம் ஜென்ரேட் ஆகும் இந்த உடம்புல ஆச்சுங்களா. ஏன்னா சிவ ஆற்றல் உள்ளே இறங்கிட்டு இருக்கும். எங்கே? தமிழ்நாட்டில் இல்லை, இமயமலை ஐஸ் கட்டிக்குள்ளே தவமாற்றும் போதே. அதே தான் கல் குகைகளுக்குள்ளே உட்காந்து தவமாற்றும் போது அபரிமிதமான ஆற்றல் வந்து அங்கே ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும். அந்த கல் குகைகளில் அது கல்லுக்கு இன்னொரு குணம் நான் சொல்லியிருப்பேன் இல்லைங்களா, கல்லுக்கு இருக்கும் குணம் வந்து ஆற்றலை உள்வாங்கி கொள்ளுவது. அபரிமிதமான ஆற்றலை கருங்கள் உள்வாங்கி கொள்ளும். அதனால தான் இந்த சிவன் கோவில்களெல்லாம் பெரும்பாலும் இந்த நிலத்திற்கு அடியில் அறைகள் இருப்பது பெரும்பாலும் கல் கோவில்களாக இருக்கிறதா ஃபேமஸாக இருக்கும். அந்த கல் கோவில்கள் எப்போ ஃபேமஸ் ஆகிருக்குன்னா அந்த கோவில்களுக்குள்ளாக அமர்ந்து நீண்ட காலம் பல யோகிகள் தவமாற்றிக்கொண்டே இருக்கும்போது அதை அந்த ஆற்றலை அந்த வெப்பம் வருது இல்லைங்களா, அதை உள்வாங்கி உள்வாங்கி எடுத்துக்கொண்டு அபரிமிதமான ஆற்றலை எடுத்துக்கொண்டு இருக்கும் அந்த கல் கோவில்கள் பல ஆயிரம் வருடங்களுக்கு மக்களுக்கு பலனளிக்கும். புரிஞ்சுதுங்களா? ஆயிரம் வருடங்களுக்கு கூட பலனளிக்கும். அப்படிதான் இப்படி பல கோவில்கள் வந்து திருவண்ணாமலையில் எத்தனாயிரம் வருஷம்னு தெரியாது, அத்தனாயிரம் வருடங்களாக முறைப்படி தவமாற்றி தவமாற்றி உருவாக்கப்பட்ட கோவில்கள் அந்த மாதிரி உருவாயிருக்கு ஆச்சுங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேலை நடக்குது அப்படின்னா நிலக்கரியை தோண்டி தோண்டி நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா, எப்படி பூமி தோண்டி வந்து பெட்ரோல் எடுத்து பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா. நம்ம பெட்ரோல் உருவாக்குறது கிடையாது, நிலக்கரியை உருவாக்குறது கிடையாது, இருக்கிற வளங்களை அழிக்கிறோம், மரங்களையெல்லாம் அழிக்கிறோம் இல்லைங்களா. அது மாதிரியே நம் நாட்டில் இருக்கும் கோவில்களில் நம் முன்னோர்களால் தவமாற்றி ஏற்றப்பட்ட ஆற்றல்களை நம் கோவில்களுக்கு போய் அதை வந்து உறிஞ்சி ஆச்சுங்களா, அதன் அதில் இருக்கும் ஆற்றல்களை நம்ம மனஸ்திருப்தியாக இருக்கு போய் உள்வாங்கிட்டு வரோம் அவ்வளோதான். ஆனால் நாம் ஆற்றல்களை கோவில்களில் சேமிக்கிறோமா என்றால் இல்லை ஆச்சுங்களா, சேமிக்கிறது இல்லை. ஏன்னா மந்திரம் சொன்னால் ஆற்றல் சேமிக்கப்படும் அப்படின்னா இல்லை, மந்திரத்தால் ஆற்றல் எடுக்கப்படுகிறது. புரிஞ்சுதுங்களா? அந்த மந்திரங்களில் என்ன இருக்கும் தெரியுங்களா, இறைவா இறைவனை போற்றி போற்றி ஆச்சுங்களா, சரணம் 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 போற்றி போற்றி போற்றி. ஏன்னா எல்லாம் உள்ள இறைவனையே தவமாற்றுவதன் மூலம் தானே சிவமாகி தவமாற்றி கொண்டிருப்பதன் மூலமாக அந்த இறை ஆற்றல் அங்கே இறங்கி 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 அந்த பாறைகளுக்குள்ளாக தெய்வீக ஆற்றல் வந்து நிரம்பி இருக்கும். அதை வந்து மந்திரங்கள் மூலமாக எடுத்து 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 மக்களுக்கு போய் எப்படி பூஜை செஞ்சு தட்டம் காட்டி ஆரத்தி காட்டி அதில் இருக்கிற ஆற்றலை வாங்கிட்டு வந்து மக்களுக்கு வந்து மக்களுக்கு என்னென்ன தேவையோ அவங்க பேரெல்லாம் சொல்லி இவங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படுது இவங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு அந்த சிலைகளில் அந்த பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிலைகளில் நம்ம வந்து கேட்கும்போது அதில் ஆற்றல் எங்கேருந்து வந்திருக்கு, முன்பே தவம் செய்து சேகரிக்கப்பட்ட ஆற்றல்கள். புரிஞ்சுதுங்களா? அதனால தான் இப்போ நம்ம பிரம்மச்சரிய பயணத்தில் பிரம்மச்சரிய பயணத்தில் இருக்கோம், 48 நாள் பிரம்மச்சரியம் கடந்து அடுத்தது குண்டலினி யோக பயிற்சிகளை எல்லாம் ஆழ்ந்து செஞ்சுட்டு
சாவித்திரி காயத்ரி தவ முறைகளை எல்லாம் ஆழ்ந்து செஞ்சுட்டு இருக்கிறவங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது போல ஒரு கோவிலில் அமர்ந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஆழ்ந்து தவமாற்றும் போது அவர்களிடம் தாமே சிவமாகி தவமாற்றி கொண்டிருக்கிறதுனால அபரிமிதமான இறை ஆற்றல் அங்கே வந்து நிறைய ஆரம்பிக்கும். அப்படி நிறையிறது வந்து உறிஞ்சி உள்ளெடுத்து கொள்ளுவது கல் சிலைகளுக்கு அபரிமிதமான ஆற்றல் இருக்கு. இன்னொன்று கல் சிலைகளில் எடுத்துக்கொள்ளும் ஆற்றல் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆற்றல் வந்து சரியான மேலே மூல விக்கிரகம் மூர்த்தியிடம் வந்து அங்கே இருக்கும். அப்புறம் அங்கே வர்ற மற்ற மக்கள் வந்து அந்த கோவிலை பார்க்கும்போது தொட்டு கும்பிடும்போது ஒரு திருப்தியாக ஒரு மனசு நிம்மதியாக. அப்போது தவமாற்றி கொண்டிருக்கும் யோகிக்கு ஒரு தேவையும் இல்லை, புரிஞ்சுதுங்களா. சிவனை தவிர ஏன்னா பேரின்பத்தில் போயிட்டு இருக்கோம், சிவனை தவிர எவனுமே வேண்டான்ட்டு இருக்கோம் ஆச்சுங்களா. ஆனால் நமக்கு ஒருவேளை உணவு ஆடை இதெல்லாம் கொடுக்கறது யாரு, சிற்றின்பத்தில் இந்த ஆசைகளின் பால்பட்டு ஓடிட்டு இருக்கிற மக்கள். அந்த மக்களுக்கு நாம் சப்போர்ட் செய்யணும் இல்லைங்களா, நமக்கு தேவையில்லை. ஆனால் அந்த மக்களுக்கு உதவுவதற்காகத்தான் சித்தர்களும் கோவில்களை அமைத்தார்கள். கருவூரார் சித்தர் தான் தஞ்சை பெரிய கோவில் உருவாக்கி அமைச்சா தான் கதைகளில் வரும் ஆச்சுங்களா. இது மாதிரி சித்தர்களும் கோவில்களுக்கு உதவிகள் செஞ்சு சப்போர்ட் பண்ணி அதில் தவமாற்றும் நிலையில் வைத்திருந்தார்கள் ஆச்சுங்களா. அப்புறம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலங்கள் போக போக என்னாச்சுன்னா கோவில்களில் வந்து சாமி கும்பிட்றதுக்கு நல்ல ஆற்றல் இருக்குது, நல்லா இருக்குது, கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே திருப்தியாக இருக்குது, நினைக்கிறது நடக்குது, கேட்கறது கிடைக்குது, எல்லாம் அந்த அளவுக்கெல்லாம் இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன ஆயிருந்தாங்க, மக்கள் வந்து அதை கமர்ஷியல் ஆக்கிட்டாங்க. அப்புறம் இன்னொரு சில காலங்கள் போக போக என்ன ஆகுதுன்னா நம்முடைய ஒட்டுமொத்த பாரத தேசம், ஏன் இப்போ இஸ்லாமிய தேசங்களில் கூட சிலை வழிபாடுகள் நம்முடைய சேம் பாரத கலாச்சாரம் தான் உலகம் முழுக்கவே இருந்திருக்கு. அப்போ அதை வந்து சில யோகிகள் வர இது வெறும் சிலையை கும்பிடுவதனால் பலன் இல்லை அப்படிங்க, அது உண்மைதானே. வெறும் சிலையில் ஒன்று அதில் நம்ம ஆற்றலை உருவாக்கி ஏற்றி அதற்கான கல்வி முறை வந்து மறைய அப்போ என்ன இருந்தாங்க, ஒரு நாடு இன்னொரு நாட்டை பிடிக்கிறது அப்படியெல்லாம் வரையில நம்முடைய நாடு முழுக்க ஒரே உலகம் முழுக்க ஒரே கலாச்சாரம் தான் இருந்தது, நம்முடைய பாரத கலாச்சாரம் தான் பரவி இருக்கையில் ஒரு மன்னர் இன்னொரு மன்னரின் அரண்மனையை கூட அழிச்சிருவாங்க ஆனால் கோவில்களை அழிக்க மாட்டாங்க. அப்படியெல்லாம் இருக்கிறதுனால அந்த கோவில்களுக்கு அடியில் இருக்கும் அந்த நில அறைகள் இருக்கு இல்லைங்களா, நில அறைகள் அப்படிம்பாங்க. அங்கே இருக்கிற அறைகள் யோகிகள் தவமாற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட அறைகள் ஆச்சுங்களா. சிற்றின்பத்தை நோக்கி போகிறவங்க மேலே சாமி கும்பிடணும், பேரின்பத்தை நோக்கி போ நினைக்கிற யோகிகள் வந்து நில அறைகளில் தவமாற்றணும். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படி அவங்கள் மூலமாக கிடைக்கும் ஆற்றலை மக்கள் எடுத்துக்குவாங்க, அதுக்கு பதிலாக தான தர்மம் அவங்க சம்பாதிக்கிறதுல கொஞ்சம் கொடுக்கும்போது இவங்க சாப்பிட்டு தவமாற்ற போயிடுவாங்க. இப்படி வந்து ஒரு ஒரு சைக்கிளிங்காக இருந்தது. ஆனால் இப்போ இந்த மன்னர்கள்லாம் வந்து ஒன்று கொண்டு போர் வரையில் என்ன ஆயிடுச்சு, தங்கம் வைரம் ஏன்னா தவத்துக்கு மரியாதை இல்லை, இறைவனுக்கு மரியாதை இல்லைங்கிற அளவுக்கு அவங்க மனநிலை மாறினதுனால தன் சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்காக போய் வந்து அந்த நிலவரைகளை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. பயன்படுத்தும் போது என்ன ஆயிடுதுன்னா அப்போ அந்த சிலைகளுக்கும் அங்கே இருக்கும் வீற்றிருக்கும் இறைவனுக்கும் வலிமையின்றி போயிடுது, வலிமை குறைஞ்சிட்டே வருது ஆச்சுங்களா. இப்போ பாருங்கள் மக்களுக்கு வந்து நாளுக்கு நாள் நல்லா பாருங்கள் இறைவன் மீது பக்தி குறைஞ்சிட்டே வருது. ஏன் குறைஞ்சிட்டே வருது, நான் ஒன்று கேட்குறேன் அது கொடுத்தா பக்தி, நான் ஒன்று கேட்டு அது கிடைக்கல அப்போ வேண்டுதல் வைக்கிறோம் கிடைக்கல அப்போது மனசு உடஞ்சிட்டே இருக்கான். அப்போ கடவுளே இல்லை நான் கேட்ட கொடுக்கல, ஏன் ஆண்டவன் என்னை இப்படி பண்ணிட்டேன். ஏன்னா அங்கே வந்து இறைவனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்தம்பனம் செய்வதற்காக யோகிகள் தவமாற்றுவது இல்லாமல் போயிட்டு இருக்கு. நாளுக்கு நாள் என்ன ஆகும், அந்த வலிமை குறைஞ்சிட்டே தான் வந்துட்டுருக்கும். அப்போது பாலைவன பிரதேசங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வலிமை ரொம்ப குறைஞ்சது எப்போது பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே குறைஞ்சதுனால அப்போ அதில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு தூக்கி வீசிட்டு அதையெல்லாம் அழிச்சிட்டு சிலைகளை உடைச்சிட்டு ஏன்னா அதில் வலிமை இல்லாமல் மாறிட்டே வருது. அப்போது எவ்வளவு பெரிய விஞ்ஞானத்தை அறிவியலை நம் முன்னோர்கள் வச்சு இந்த கோவில்களை உருவாக்கி இருக்காங்க, அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து வலிமையாகி குறைஞ்சிட்டே போயிட்டுருக்கு. நம்ம பிரம்மச்சரிய கம்யூனிட்டியின் சார்பாக நம்முடைய ஒரு புராதன கலாச்சாரத்தை மீட்டெடுப்பதற்காக நான் வந்து ஒரு சின்ன சிந்தனை எனக்குள்ளே தோணுச்சு என்னென்னா, நாமும் சிவலிங்கம் வச்சு
கோவிலை உருவாக்கி அதில் நிலவறைகளை உருவாக்கி அதில் தவமாற்றி அதில் வந்து ஏன்னா பிரம்மச்சரிய யோகிகள். இப்போது நான் வந்து தவமாற்றணும், எங்கள் உடம்புல அபரிமிதமான வெப்பம் வருது, நான் என்ன பண்ணலாம், பச்சை தண்ணி ஊற்றிட்டு வந்துட்டேன்னா எனக்கு வேலை முடிஞ்சுது ஆச்சுங்களா. அப்போது நான் கிளாஸ் எடுக்கிறேன், எனக்கு நீங்கள் பணம் கொடுக்குறீங்க, பொருளாதார உணவுக்கு போகுது. ஆனால் அது போக தவமாற்றும் ஆற்றல் எல்லாமே நீரில் போயிட்டு இருக்கு ஆச்சுங்களா. காசு தண்ணியாக இறைக்கிறாங்கிறாங்க இல்லைங்களா, அது மாதிரி இறை ஆற்றலை தண்ணீராக நம்ம இறைச்சிட்ருக்கோம். அப்புறம் வாழ்த்து சொல்கிறோன்னு வைங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுபோல் பிரம்மச்சரியத்தில் நீண்ட நாட்கள் கடந்த யோகிகள் அமர்ந்து பேரின்பம் தான் எனக்கு துணை, பேரின்ப வாழ்க்கையை நாங்கள் வாழ போகிறோம், இறைவனை நோக்கி தான் என்னுடைய பாதைன்னு நினைக்கிற யோகிகளுக்கு நாம் ஒரு முறைப்படியான நில அறைகளையும் அது சார்ந்த மூர்த்தி கோவிலையும் உருவாக்கி விட்டால் சாதாரண விஷயம்லாம் கிடையாதுங்க, இறைவனின் அருளும் வேண்டும் அதுக்கு. அப்படி உருவாக்கிட்டா அந்த நில அறைகளில் யோகிகள் தவம் ஆற்ற ஆற்ற அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவலிங்கத்திற்கு மேலிருக்கும் சிலைகளுக்கு வந்து அந்த ஆற்றல் ப்ராசஸ் ஆக அந்த இடத்தில் வந்து வணங்கும் மக்களுக்கு மக்களுக்கு தான் தேவைகள். யோகிகளுக்கு பிரம்மச்சாரிகளுக்கு சன்னியாசிகளுக்கு தேவைகள் கிடையாது, அவங்க தவம் மாற்றி இறைவனை மட்டும் அங்கே கொண்டு வந்துடுவாங்க. அவங்களுக்குள்ளே இறைவன் இருக்கிறதுனால அந்த இறை ஆற்றல் தன்னை சுற்றி இருக்கும் இடங்களுக்கெல்லாம் அது ஈக்குவலாக ப்ராசஸ் ஆகிறதுனால அதை அந்த நீரோட்ட உயிரோட்டம் மிகுந்த அந்த கருங்கல் சிலைகள் அதை உள்வாங்கி கொள்ளும். அதை வந்து மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பூஜை பண்ணி முறைப்படி எப்படி எப்படியெல்லாம் பூஜை பண்ணணுமோ பூஜை பண்ணி அவர்களே பூஜை பண்ணி வேண்டுதல் வச்சு எல்லாம் நடக்கிறதுக்கு ஆரம்பித்து அது சிறப்பாக போகும் ஆச்சுங்களா. இது வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இறையருளால் இடம் இருக்குது ஆச்சுங்களா, நான் தான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, இடம் இருக்குது. அப்போது அதுக்கப்புறம் இதுக்கு மேல் வந்து பொருளாதார ரீதியாக இறைவன் எப்படி நடத்துவான்னு தெரியாது, இது நம்ம பண்ணுவோமா பண்ணலையான்னு எல்லாம் இறைவன் கையில் தான் இருக்குது ஆச்சுங்களா. ஆனாலும் எனக்கு தோணிட்டு இருந்தது பிரம்மச்சரிய சன்னியாசிகள் போய் பிச்சை எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது, சன்னியாசிகள் வெளியில் போய் யாராருக்கிட்டே போய் பிச்சை வாங்கி சாப்பிட்றாங்களே, அப்போது அவங்க வாங்கி சாப்பிட்டு கடைசியில் அது ஒரு ஊதாரியாக தெரியலையா, மக்களுக்கு எந்த விதத்தில் அவங்க கொடுக்க முடியும் அப்படின்னு எல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவர்களின் தவ ஆற்றலை முறைப்படி மக்களுக்கு கடத்த இயலும், அதுக்கான எந்திரமாகத்தான் கோவில் இருந்துச்சு. அப்போது அந்த தவ ஆற்றலை மக்களுக்கு கடத்தும் போது அதன் மூலம் மக்களும் பலனடைஞ்சு இந்த சன்னியாசிகளுக்கு உணவும் கொடுப்பாங்க ஆச்சுங்களா. அப்போ எப்படி முறைப்படி தவம் ஆற்றுவது, குண்டலினி தவங்களை முறைப்படி எப்படி ஆற்றுவது, எப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாவித்திரி தவங்கள் காயத்ரி தவங்களை ஆற்றுவதுன்னு போன்ற பயிற்சிகளை கொடுக்க ஒரு இடம். அடுத்தது பயிற்சிகளை நம்ம ஆன்லைன்லேயே கொடுத்துட்றோம் ஆச்சுங்களா, அதனால் அது கூட இடமே வேண்டியதில்லை. அப்புறம் யோகிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குழுமி அங்கே தவமாற்றி தவமாற்றி வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய ஆற்றலை பல ஆயிரம் வருடங்களுக்கு கூட இந்த பூமியில் ஸ்தம்பனம் செய்வதற்கு, கோவிலெல்லாம் கட்ட முடியாது, கோவில் எழும்பணும் ஆச்சுங்களா, கல் இருக்கிறதெல்லாம் கோவில் கிடையாது ஆச்சுங்களா, பூஜை சொல்லி மந்திரம் சொல்கிறதெல்லாம் கோவில் கிடையாது. ஆறு கால பூஜை, எட்டு கால பூஜை, பன்னெண்டு கால பூஜை, நித்திய பூஜை, தனக்குள்ளாக ஒரு யோகி ஆற்றி நில அறையில் ஆற்றும் அந்த சக்தி அந்த சிலை உள்வாங்கினால் அது கோவில், உள்வாங்கி கொள்ளும் இடமெல்லாம் கோவில், அது பல நூறு வருடங்களுக்கு இருக்கும். அப்போது ஒரு குறிப்பிட்ட யோகியால் தோற்றுவிக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட ஒரு கோவில், அடுத்தடுத்து வர்ற அடுத்தடுத்த சித்தர்கள் பேரின்பத்தை நோக்கி வர்றவங்க அங்கே அமர்ந்து அமர்ந்து தவமாற்றும் போது அது வந்து பார்த்தீங்கன்னா வலிமையான கோயிலை, இப்போ எப்படி திருவண்ணாமலையெல்லாம் அந்த வெப்பம் நல்லா தெரியுது இல்லைங்களா, எல்லாமே குண்டலினி வெப்பம் தான் ஆச்சுங்களா. அதனால் இதை வந்து நான் ஒரு விளக்கமாக கொடுக்கணும்ட்டு தோணுச்சுங்க, நான் எதுவும் எழுதி வச்சுட்டு சொல்கிறதில்ல, அப்படியே சொல்கிறேன். சகோதரர்கள் இதில் இல்லை நல்லது கெட்டது சரி தவறாக இருந்துச்சுன்னா என்னை மன்னிக்க வேண்டும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நிறைவு பண்ணிக்கலாம். நீ நாளை மறுநாள் நம்ம எல்லாம் நேரடியாக மீட் பண்ண போகிறோம், பாதுகாப்பாக வாங்க, பத்திரமாக வாங்க. அப்புறம் மழை இறைவன் அனுப்பியிருக்காரு, நம்ம எல்லோரும் ஆரம்பிக்க போகிறோம், சேஃபாக வாங்க. உங்கள் டெலிகிராம் குரூப்பில் இணைந்து கொள்ளுங்கள், இந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு ஃபில்லப் பண்ணிடுங்க, உணவு ரெடி பண்ணுறக்கெல்லாம் உதவியாக இருக்கும். வாழ்க வளமுடன் சகோதரர்களே, தொடர்ந்து பயணிக்கலாம். உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் ஏதேனும் இருந்தால் celibacy in@gmail.com க்கு மெயில் பண்ணிவிடுங்க. வாழ்க வளமுடன்.